பூமியில் காலடி எடுத்து வைக்க தொடங்கியுள்ள சைபார்க் குழந்தைகள். இதோ சைபார்க் குழந்தைகள் பிறங்க தொடங்கிவிட்டன. தொப்புள் கொடியில் பிளாஸ்டிக் நுண்துகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இது நாம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். சத்தான உணவை உண்ணுங்கள், சுகாதாரத்தை பேணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இன்றைய ஞாயிறு சிந்தனை, பூமியில் காலடி எடுத்து வைக்க தொடங்கியுள்ள சைபார் குழந்தைகள். நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பல அதிசயங்கள் இந்த நவீன உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இத்தாலியில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் கர்ப்பமாக இருக்கும் பெண்ணின் தொப்புள் கொடியில் பிளாஸ்டிக் நுண்துகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பாலித்தீன் என்று சொல்லப்படும் நெகிழி துகள்கள் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் அது மைக்ரோ பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது. துண்டுகளில் இருந்து வெளியாகும் செயற்கை இலைகள், பெரிய நெகிழி பொருட்கள், சிதைந்து போதல் மற்றும் கண்ணுக்கு தெரியாத நெகிழி துணுக்குகள் ஆகியவைதான் இந்த நுண் நெகிழி துகள் உருவாக்க காரணமாக இருக்கின்றன. இது குறித்து நடைபெற்ற ஒரு ஆய்வு ஒன்றில் 12 கர்ப்பிணி பெண்களின் தொப்புள் கொடி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக ஆராயப்பட்டது. இந்த 12 பெண்களின் 6 பெண்களின் தொப்புள் கொடியில் 12 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், தொப்புள் கொடியில் 4 பகுதிகளை மட்டுமே முடிவில் இன்னும் தொப்புள் கொடி முழுமையாக ஆய்வு செய்தால் அதிகப்படியான பிளாஸ்டிக்கள் இருக்க வாய்ப்புள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட 12 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களில் 3 பாலிப்ரோபிலின் துகள்களாக இருந்தன. மீதமுள்ளவை பெயிண்ட் போன்ற நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் பொருட்கள், ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கோந்தில் உள்ள நிறம் ஊட்டிகள் ஆகியவை அடங்கும். இந்த பொருட்கள் தொப்புள் கொடிக்கள் எப்படி வந்திருக்கும் மற்றும் இது குழந்தையின் உடலுக்கு சென்றிருக்குமா என்றது குறித்து கேள்விகளுக்கு இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றன. இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த பிளாஸ்டிக் துகள் அனைத்துமே 0.01 மில்லிமீட்டர் இருப்பதால் எளிதில் ரத்தத்தில் கலந்துவிடும். மேலும் குழந்தையின் உடலுக்குள் எளிதில் சென்றுவிடும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். அயல் பொருட்கள் மற்றும் மனித உறுப்புகளின் கலவையை சைபார்க் என்று கூறுவார்கள். இதோ சைபார்க் குழந்தைகள் பிறந்த துறக்க விட்டார்கள். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய தருணம். சத்தான உணவை உண்போம், சுகாதாரத்தை பெறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.